அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோர்ந்து போற இந்த இளைஞர்களுக்கு என்னோட அனுபவத்திலேருந்து சில ஆலோசனைகளை சொல்லலான் இருக்கேன். கூடவே மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இந்த இளைஞர்களிடம் நிறைய விஷயங்கள் வியக்கத்துக்கு இருக்கு, ஆனால் அதோட நெருடுறதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னால் எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு ப்ரோக்ராமர் ஜாயின் பண்ணியிருந்தார். 23-24 வயசு தான் இருக்கும். அவருடைய அப்பாவும் அம்மாவும் டெய்லரிங் ஷாப்பை வச்சு நடத்திருந்தாங்க. 2-3 டெய்லரிங் மிஷின் வச்சு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. சொந்த வீடு இருந்தது. அவருக்கு வந்து ஒரு தங்கம் உண்டு. அவங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு இவரை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுருந்தார். பொண்ணை வந்து பிஎட் படிக்க வச்சுட்டு பொண்ணு வந்து ஸ்கூலில் வேலையில் இருந்தாங்க. இவர் வந்து என்னுடைய நிறுவனத்தில் தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கு. எப்போ பார்த்தாலுமே அவர் வந்து ரொம்ப சோகமாக இருப்பார். பேசினாலே உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டமும் இவருக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ஒரு கழிவிறக்கம் இருக்கும். நான் என்னுடைய நிறுவனத்தில் மீட்டிங்லாம் நடக்கும். அப்போ வந்து நிறைய நான் ஊக்க உரையெல்லாம் நிகழ்த்துவேன், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பேன். அப்போ வந்து இவருக்கு வந்து ஸ்பெஷலாகவே கொடுப்பேன். ஆனாலும் வந்து இவர் வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் அந்த கழிவிறக்கத்துலேருந்து அவர் வெளியில் வரவே இல்லை. ஆனால் வந்து வேலையில் நல்லா கற்றுறார். ஒரு வருஷத்துக்குள்ளே நல்லா பிக்கப் பண்ணிட்டார். ஒரு வருஷம் முடிகிற தருவாயில் வந்து வேலைக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்ட சொன்னப்போ நானும் முழு மனசோட நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு ஜாபுக்கு போயிட்டார். அந்த ஜாபுக்கு போனதுக்கப்புறமா 6 மாதத்தில் எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணார். மேடம், எனக்கு உங்கள் நம்ம கம்பெனியில் நைட் ஷிஃப்டில் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்து 24 மணி நேர பணி சுழற்சியில் வேலை பார்த்துன்னு வந்தோம். நைட் ஷிஃப்ட்டு வந்து இருந்தது. ஏன் அந்த வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த வேலை நான் தான் போயின்ட்டுருக்கு மேடம், 60,000 வருது. பட் வந்து நான் பைக் வாங்கியிருக்கேன், காருக்கும் புக் பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளாட் வாங்கலான்ட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணுன்னா எனக்கு வந்து பணம் எக்ஸஸாக தேவையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எங்கிட்ட இருக்கும்போது, எங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு 6 மாதம் எங்கிட்ட ஒர்க் பண்ண காலகட்டத்துலேயே அவர் வந்து பஸ்ஸில் வந்துருந்தவர் பைக் வாங்கி பைக்கில் வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகி கொஞ்சம் தன்னுடைய நடை உடை பாவனை எல்லாமே வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸாக மாற்றிட்டார். ஸோ லக்ஸூரியஸாக மாற்றினா ரொம்ப படோடபமாகவே மாற ஆரம்பித்தார். இப்போ வந்து அந்த பைக்கை விற்றுட்டு இன்னொரு புது பைக்குக்கு புக் பண்ணுறதுக்கும் கார் வாங்கிறதுக்கும் ஃப்ளாட் வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருந்தார். எனக்கு என்ன ஒரு இதில் சின்ன வருத்தம்னா, காலம்பரம் ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே மறுபடியும் திரும்பவும் என்னுடைய நிறுவனத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு அவரால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுங்கிறது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, அவர் உடல்நலத்தை கெடுத்துட்டு அவர் வந்து என்கிட்ட வேலை செய்யக்கூடாதுங்கிறது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து தேவையில்லாமல் தன்னோட ஆடம்பரத்தை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கணுங்கிற இந்த ஒரே ரீசனுக்காக அவர் வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னுடைய உடலையும் மனசையும் வருத்தின்னு வேலை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆசைப்படுற அந்த குணத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் அவருக்கு வந்து நான் என்னுடைய நிறுவனத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் அவர் வந்து வேறு எங்கெங்கேயோ நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு காருக்கு 2 காராக வாங்கி ஒரு ஃப்ளாட் புக் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி லக்ஸூரியஸான லைஃபை லீட் பண்ணி நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானார். அது ஏன்னா பிகாஸ் நைட் ஷிஃப்ட்டு தூக்கம் இல்லை. அப்போ நிறைய கெட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து டைவர்ஷன் தேவையாக இருந்தது. நிறைய ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானார். உடல் நிலமை கொஞ்சம் வீணாக ஆரம்பிச்சுது. 40 வயசு தான் அது இப்போ அவருக்கு, ஆனால் பார்த்தா 55 வயசு மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ உடம்புக்கு வந்து தூக்கமும் ஓய்வும் இல்லைன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே நம்ம உடல்நிலை வந்து கெட்டுடும். ஸோ நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் அறிய முடியும். நம்ம உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல தூக்கம் ஓய்வு இருக்கணும். ஸோ இப்போ இந்த உதாரணத்தை இவர் வந்து ஒரு இளைய சமுதாயத்துக்கு ஒரு எல்லாருக்குமான ஒரு முகமாக நான் எடுத்துக்கிறேன். பெரும்பாலானோரோட முகமாக நான் எடுத்துக்கிறேன். எல்லாரும் அப்படி இல்லைன்னா கூட பெரும்பாலானோரோட முகமாக இவரோட ஸ்டோரியை எடுத்துருவேன். நம்ம இந்த இடத்துல தான் நான் மினிமலிசம்ங்கிற அந்த கான்செப்டை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். மினிமலிசம்ங்கிறது என்னன்னாக்க, அதாவது சுருக்கம், எளிமையான சிந்தனை, எளிமையான வடிவமைப்பு, எளிமையான கண்ணோட்டம். இதை வந்து நம்ம அனிமேஷனில் கொண்டு வரலாம், இல்லை புகைப்படம் எடுக்கிறதுல கொண்டு வரலாம், படம் வரைகிறதுல ஓவியங்களில் கொண்டு வரலாம், திரைப்படங்களில் கொண்டு வரலாம், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் இதிலெல்லாம் கொண்டு வரலாம். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த மினிமலிசத்தை கொண்டு வரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, மினிமலிசம்ங்கிறது ஒரு எளிமையான வாழ்க்கை முறை, ஒரு அழகான வாழ்க்கை முறைன்னு சொல்லுவேன்.
எளிமையா வாழ்றதுங்கிறது என்னன்னா, நமக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம், ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வச்சு வாழும்போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமா இருக்கும். வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை, ஆனால் அந்த வசதியை வந்து பிறருக்கு காமிக்கணுங்கிற எண்ணத்துக்காக மட்டுமே நம்ம வசதியை பெருக்கிக்கிறது வந்து பிரச்சனையில் கொண்டு வரும். வசதி வாய்ப்புகளை நம்ம பெருக்கிறத விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் அண்ட் வந்து வீடு, இதன் மேலே நம்ம வந்து ஒரு படோடோபத்தையும் ஆடம்பரத்தையும் நம்ம காமிக்கிறத விட்டுட்டு நம்மளுடைய குணநலன்களில், நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய பண்பில், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம வந்து ஒரு ரிச்னஸை, நம்ம ஒரு தரத்தை வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும். தேவையில்லாமல் நிறைய சுமக்கும் போது என்ன ஆகும்னா, அது பெரும் சுமை மட்டும் இல்லை, கொடும் சுமையாயிடும். கடன் வாங்குவோம், அதுக்கப்புறம் தூக்கம் போகும், வீட்டில் சண்டைகள் வரும், குடும்ப சண்டைகள் வரும், நோய்வாய்ப்படுவோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா, நம்ம வாழ்க்கை முறையே சிதைஞ்சிடும். நம்ம எதுக்காக வந்து நம்ம வந்து ஆடம்பரத்தை விரும்பினோமோ அதோட நோக்கமே வந்து சிதைஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், மினிமலிசம்ங்கிறது ஒரு அழகான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து பறவைகளோட அந்த இறகை விட ரொம்ப லேசாக இருக்குது. ஸோ என்னுடைய மனசும் வந்து அதை விட ரொம்ப மென்மையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்களேன், குறைந்தபட்ச தேவைகளோட நிறைவாக வாழ்ந்தோன்னாக்க நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைகள் சுத்தமாக வராதுங்கிறத விட பிரச்சனைகள் வந்து நம்மளை பிரச்சனைகளோட அளவு வந்து குறையும். எப்போ பிரச்சனைகளோட அளவு குறையுதோ அப்போவே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சோர்ந்து போகிற நம்ம இளைய தலைமுறையினருக்கு நான் கொடுக்குற ஒரே ஆலோசனை. இன்றைக்கில் என்றைக்குமே இந்த ஆலோசனை வந்து பயனுள்ளதாக இருக்கும். இனி வரும் காலத்துலேயும் இதுதான் வந்து ஒரே வழி. நிம்மதியாக வாழணும்னா மினிமலிசம் வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.